ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிக்க கேட்போம் ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான் ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மீதி இருக்கிற மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ளுமே என்று சொல்லி யாக்கோபு ஒரு சூழ்ச்சியை பண்ணுகிறான் தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறான் சுயபுத்தியின் மேல் சாய்ந்து ஒரு திட்டமிடுகிறான் ஐயோ ஏசாவை ஏமாற்றி நான் ஆசீர்வாதம் பெற்றவன் ஏசாவை உடன் சகோதரனை ஏமாற்றி நான் ஆசீர்வாதம் பெற்றேன் ஆனால் கத்தர் என்னை அந்த சகோதரிடத்தில் போக சொல்லுகிறாரே அந்த சகோதரிடத்திலே தேவன் காட்டின இடத்திலே நான் போனால் ஒருவேளை ஒருவேளை ஏசா என் மேல் கோபம் கொண்டு என்னை அழித்து விடலாம் அதனாலே என்ன செய்யலாம் எனக்கு தேவன் கொடுத்த இரண்டு பரிவாரங்களில் ரெண்டாக பிரித்து ஒன்றை முதலாவது அனுப்புவோம் ஏசாம் முதல் பாகத்தை ஒரு பாகத்தை விழுந்து அதை அழித்து போட்டாலும் முறியடித்தாலும் மற்ற ஒரு பங்காவது தப்புமே மீதி இருப்பதாவது த, தப்புமே என்று சொல்லி சுய சாய்ந்து அவன் ஒரு திட்டமிடுகிறான் அன்பு சகோதரனை சகோதரி இந்த கால நேரத்திலே உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா இனி வரப்போகிற காலங்களை குறித்து சோர்ந்து பயந்து போய் இருக்கிறீர்களா ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற மகனே மகளே வாலிப சகோதரனே சகோதரியே இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நான் இதை செய்தால் ஒருவேளை பிழைப்பேன் ஒரு பகுதி விழுந்தாலும் மீதியாவது தப்புமே என்று சொல்லி சுயமாய் திட்டம் போட்டு தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக போய்கொண்டிருக்கிறீர்களா ஏசுவின் நாமத்தில் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார் இந்த இடத்திலே இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் எதிர்கால பயத்தோடு என்ன நடக்குமோ என்று திகைப்போடு இருக்கிற மகனே மகளே தேவாதி தேவன் இன்றைக்கு இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் மாறாதவராக இருக்கிறார் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து தேவ சன்னிதானத்துக்கு உங்களை கொண்டு வந்த தேவன் இந்த இடத்திலே இருக்கிறார் ஸ்தோத்திரம் யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு ஓடினவன் அவன் தேவன் கொடுத்த சுதந்திரத்தை விட்டு ஓடினவன் அவன் தேவன் கொடுத்த பரலோக பாதுகாப்பை விட்டு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று ஓடிப்போனவன் அவன் ஆசிர்வாதம் பெற்று இனி எப்படியும் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று தேவன் வைத்த கூடாரத்தை விட்டு ஓடிப்போன இந்த யாக்கோபு அவன் ஓடிப்போகிறான் ஓடிப்போனாலும் கத்தரவனை கைவிடவில்லை ஓடிப்போனாலும் கத்தரவனை ஆசி ஆசிர்வதித்தார் அவன் அநாதையாய் போய்க் கொண்டிருந்தான் அங்கே ஒரு அழகான பெண்ணை கண்டான் அந்த அழகான பெண்ணை கண்டு அந்த அழகான பெண்ணை திருமணம் முடிக்கிறதற்கு விரும்பினான் மாமனாரிடத்தில் போய் கேட்ட பொழுது ஏழு ஆண்டுகள் இவளுக்காக நீ வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னான் இவன் ஏழு ஆண்டுகளை வேலை செய்து அந்த பெண் கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஸ்தோத்ரம் அவன் விரும்பினது கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டான் திரும்பவும் ஏழு வருடம் உழைத்தான் விரும்பினது கிடைத்தது தேவன் அவன் செய்ததெல்லாம் எல்லாம் ஆசிர்வதித்தார் தேவன் அவர் கூட தான் இருந்தார் அவனுக்கு தேவன் அரணாகத்தான் இருந்தார் ஆனாலும் தேவன் எங்கே அவனை வைக்க விரும்பினாரோ அதுதான் அவனுக்கு நிரந்தரமான இடம் தேவன் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் எது வாக்கு பண்ணினாரோ அதுதான் அவனுக்கு நிரந்தரமான இடம் ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே பயந்து ஓடினான் ஆசிர்வாதம் கிடைத்தது ஆனால் உயிருக்கு பயம் ஓடினான் ஆனால் தேவன் அவனை மறக்காதவர் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவன் வாக்கு பண்ணினதினாலே தேவன் அந்த யாக்கோவுக்கு ஸ்தோத்திரம் யாக்கோவோடு கூட பேசி அவனை மீண்டும் தேவன் குறித்த இடத்திலே அவனை கொண்டு போக இருந்தார் இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டில வேலை செய்யும் பொழுது இவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் இரண்டு பரிவாரங்கள் இன்னும் சொன்னோம்னா ரெண்டு படைகள் ரெண்டு தொழிற்சாலைகள் என்று சொல்லலாம் அப்படியாக அவனுடைய ஐஸ்வர்யம் பெருகி போய்விட்டது இதை பார்த்த மாமனார் லாபான் அவனுடைய முகம் வேறுபட்டது முகம் வேறுபட்டது தம் பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதனுடைய இயல்பு ஆனால் கடைசி காலம் அல்லவா அவனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறத கூட அந்த லாபான் பொறுத்துக்கொள்ள முடியாமல் முகம் முகநாடி வேறுபட்டது உடனே யாக்கோபு சொல்லுகிறான் இவ்வளவு நாள் இருந்தது போல அவனுடைய முகம் சரியில்லை இனி நான் இங்கே இருந்தால் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவன் ஸ்தோத்ரம் புறப்பட ஆரம்பித்தான் எங்கே அவன் குடியிருக்க வேண்டும் என்று தேவன் குறித்தாரோ அந்த இடத்திற்கு தாய் வீட்டிற்கு ஸ்தோத்ரம் நீங்கள் எங்கே தான் குடியிருங்க அமெரிக்காவில் குடியிருங்க இல்லைன்னா சைனாவில் குடியிருங்க இல்லைன்னா சென்னையில் குடியிருங்க என்ன இருந்தாலும் தாய் வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு சோற வாயில் போட்டால் தான் உங்கள் ஆத்மா சாந்தி அடையும் உங்கள் மனசு ஆறும் அப்படி தானே அதே மாதிரி ஸ்தோத்ரம் தேவன் யாக்கோவுக்கு குறித்த அந்த இடத்திற்கு அவன் புறப்படுகிறான் அவன் புறப்படும் பொழுது ஸ்தோத்ரம் அவன் சில வேலைக்காரர்களை இடத்திலே அனுப்பி இடத்திலே சொல்ல சொல்லுகிறான் உம்முடைய சகோதரனாகிய யாக்கோபு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரர்களும் உடையவராக இருக்கிறார் இவ்வளவு நாளும் ஏசா யாக்கோபு எப்படி இருக்கிறாருன்னு தெரியாது பல ஆண்டுகள் போய்விட்டது ஏசாவுக்கு தெரியாது யாக்கோபுக்கு என்ன நடந்தது என்று இப்பொழுது ஏசாவுக்கு யாக்கோபு சொல்லி அனுப்புகிறான் வேலைக்காரர்களை விட்டு உம்முடைய அடியானுக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உண்டு ஆனால் ஒன்றே ஒன்று இல்லை அது என்ன உம்முடைய கண்களிலே யாக்கோபுக்கு ஏசாவின் கண்களிலே தயவு மட்டும் இல்லாமல் இருக்கிறது அந்த தயவு மட்டும் இருந்தால் என் யாக்கோபு சுகத்தோடு குடியிருப்பான் என்று சொல்லி வேலைக்காரர்களை இடத்திற்கு அனுப்புகிறான் யாக்கோவின் வேலைக்காரர்கள் ஏசாவை சந்திக்க போனவுடனே உடனே ஏசாவுக்கு ஒரே சந்தோஷம் அவன் புறப்பட்டு விட்டான் அல்ல நானூறு பேர்களை கூட்டிக் கொண்டு சந்திக்க புறப்பட்டு விட்டான் இப்பொழுது இதை கேள்விப்பட்ட உடனே யாக்கோபு பயந்து போனான் ஐயோ நான் நான் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றவன் அல்லவா என் சகோதரனுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து வாங்கினவன் அல்லவா என்று சொல்லி பயந்து பயந்து அவனுக்குள்ளே பயமும் திகிலும் அவனை பிடித்துக் கொண்டது வசனம் அழகாக சொல்லுகிறது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னில் இருக்கிற ஆடுகளையும் ஓட்டகங்களையும் இரண்டாக பிரிக்கிறான் அவன் மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு அவனுடைய எதிர்காலத்தை பார்க்கிறான் அவனை சந்திக்க வருகிற ஏசா நானூறு பேரோடு வந்து கொண்டிருக்கிற செய்தியை கேட்டவுடனே அவன் மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு அவனுடைய அறிவை பயன்படுத்துகிறான் முயற்சி எடுக்கிறான் முயற்சி எடுக்கிறது தவறு இல்லை அதே நேரத்தில் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பதுதான் முதன்மையானது அன்பு சகோதரனை சகோதரியே என்ன செய்ய வேண்டும் எப்படி எதிர்காலத்தை சந்திக்க வேண்டும் அல்லது ஏசாவை போன்ற எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு இருளிலே அடைக்கப்பட்டவர்களைப் போல திகைத்துக்கொண்டு இருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார் நிச்சயமாக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அமேன் அமேன் ரெண்டாக பிரித்து அவன் சொல்லுகிறான் ஒரு ஏசா பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற ஒரு பகுதியாவது தப்புமே தரமான ஆசீர்வாதத்துக்கு தன்னை விற்று போட்டான் இவ்வளவு நாளும் தேவன் கொடுத்த முதல் ஆசீர்வாதத்தை முதல் தரமான ஆசீர்வாதத்தை ருசித்தவன் ஊழிய இல்லைனாலும் பரவாயில்லை நம்ம வாழ்ந்தா நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி நினைக்கிறவன் நான் விசுவாசிகளை மூன்று பாகமாக நான் பிரித்திருக்கிறேன் முப்பதில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தேவனிடத்திலே நன்மையை பெறுவார்கள் தேவனிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்வதிலே தீவிரமாக தீவிரமாய் இருப்பார்கள் அறுபதில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தேவனுக்கு நன்மை செய்வதிலே பிரியமாயிருப்பார்கள் ரெண்டு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் ஒரு கூட்டம் ஆண்டு விட்டு எனத்தையாவது வாங்கிட்டு போகலாம் ஆண்டு ஆசீர்வதி ஆசிர்வதிப்பார் செய்தி நல்லா இருந்த ஆண்டவர் என்னோட பேசினார் ரொம்ப சந்தோஷம் என்னை உயர்த்தினார் சந்தோஷம் எல்லாம் ஆண்டு வாங்குகிற ஒரு கூட்டம் அவர்கள் முப்பது ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிறது அவமானத்தை ஏற்றுக்கொள்வதில் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக வாங்கி கொள்ளுகிற ஒரு கூட்டம் அறுபது இன்னொரு கூட்டம் உண்டு அது எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் ஆண்டு வாங்கும் ஆண்டவருக்கு கொடுக்கும் ஆண்டவருக்கு கொடுக்கும் ஆண்டவர்கிட்ட வாங்கும் ஆண்டவர்கிட்ட வாங்கின மாதிரி இருக்கும் ஆண்டவருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் ஆண்டவருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் ஆண்டவர்கிட்ட வாங்கின மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட கூட்டம் நூற்றுக்கு நூறு அலலுயா என்கிற கூட்டம் எத்தனை பேர் அலலுயா என்று சொல்றீங்க அலலுயா நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்கள் ஆசிர்வாதையும் வாங்கணும் தேவனுக்கு உழைக்கக்கூடிய ஊழியம் செய்கிற தேவ ஜனங்களாகவும் இருக்க வேண்டும் சரி போகட்டும் இங்கே பாருங்கள் இந்த ஏசா நினைக்கிறான் ஒரு பகுதியிலே சாரி யாக்கோபு நினைக்கிறான் ஒரு பகுதியிலே ஏசா விழுந்து முறியடித்தாலும் மிச்சமுள்ள ஒரு பங்காவது மின் மிஞ்சுமே அதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொள்வேன் என்று சொல்லி ரெண்டாந்தரமான தரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறான் மகனே மகளே உன்னை ரெண்டாம் தரமான வாழ்க்கை வாழ தேவன் உன்னை அழைக்கவில்லை உன்னை முதல் தரமானவனாய் தேவன் வாழ விரும்புகிறார் நீ பூமியில் மட்டுமல்ல சபையிலும் நீ ராஜாவா இருக்க தேவன் விரும்புகிறார் சிலர் சபையில ராஜா உலகத்துல கூஜா சிலர் சபையில கூஜா உலகத்தில் ராஜாவா இருப்பாங்க ரெண்டுலையும் இருக்கணும் சபையிலும் நீங்க தூணா இருக்கணும் தேசத்திலும் நீங்க பெயர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்ன விட்டு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் மனதில் என்ன இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் எதையாவது ஒன்றை விட்டு கொடுப்போம் இல்ல ரெண்டையும் ரெண்டு பரிவாரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ரெண்டு படகையும் தேவன் நிரப்ப விரும்புகிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த இடத்திலே இருக்கிறார் ஆமே அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்ப கூடாது திரும்பாது ஜபத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் அதற்கு முன்பாக ஆதியாக முப்பத்தி ரெண்டு பதிமூணாவது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம் அன்று ராத்திரியிலே சந்திக்கிறதற்கு முந்தின ராத்திரியிலே தங்குகிறான் சவாலை சந்திக்கிறதுக்கு முன்பாக தங்குகிறான் ஒரு பெரிய எதிர்ப்பு ஒரு பயம் ஒரு பெரிய வியாகுளம் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறதுக்கு முன்பாக யாக்கோபு தங்கி இருக்கிறான் தங்கி தன் கைக்கு உதவினைகளிலே தன் கைக்கு உதவினைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக வெகுமானமாக இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இருநூறு செம்மறியாடுகளையும் இருபது ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோழிகை கழுதைகளையும்

என்று உன்னை கேட்டால் நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது நீ இது உம்முடைய அடியானாகிய யாக்கோபுடையது இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான் இரண்டாம் மூன்றாம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி நீங்களும் ஏசாவை காணும் போது இந்த பிரகாரமாக அவனோடே சொல்லி இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் முன்னே வெகுமதியை அனுப்பி அவரை சாந்தப்படுத்திக் கொண்டு முன்னே வெகுமதியை அனுப்பி அவரை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது ஒருவேளை என் பெயரில் தயவா இருப்பான் என்றான் அப்பொழுது ஒருவேளை என் பெயரில் தயவா இருப்பான் என்றான் மகனே இந்த யாக்கோபு சொல்லுகிறான் முந்தி வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி பின்பு ஒருவேளை ஒருவேளை அவன் என்மேல் இருப்பான் எனக்கு இருக்குது ஆனா தயவு வர வேண்டிய இடத்தில் இருந்து எனக்கு இன்னும் தயவு வரவில்லை அதனால் நான் என்ன செய்வேன் வெகுமதியை கொடுக்கலாமா பணத்தை கொடுக்கலாமா லஞ்சத்தை கொடுக்கலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று அறிவு பேசுகிறதா மகனே மகளே ஸ்தோத்திரம் உன்னுடைய முயற்சியை ஆண்டவர் விரும்பவில்லை உன்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார் உன்னுடைய பிரயாசத்தை விட உன்னுடைய அர்ப்பணிப்பை பரலோகம் அங்கீகரிக்க விரும்புகிறது நீ எடுக்கிற தந்திர யோசனையை விட தேவனுக்கு முன்பாக நீ தாழ்த்துவதை தேவன் விரும்புகிறார் நீ தாழ்த்த உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் இதையெல்லாம் அனுப்பிவிட்டு இருபத்தி ரெண்டாவது வசனம் ராத்திரி எழுந்திருந்து ராத்திரியில எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவினைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான் யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை அவன் கடக்கிறான் அவர்களையும் அந்த ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் ஆற்றுக்கு அப்புறம் போக சொல்லிவிட்டு யாக்கோபு தன்னந்தனியாக தன்னந்தனியாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக தகப்பன் வீட்டில் இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஓடி போன யாக்கோபு தன்னந்தனியாக அன்றைக்கு அந்த கல்லை தலைக்கு கீழாக வைத்து களைத்து போனவனாய் விடாய்த்து போனவனாய் தனியாக விழுந்து கிடந்தானே அதே அனுபவத்தை மீண்டும் தேவனிடத்திலே எதிர்பார்த்து யாக்கோபு தன்னந்தனியா யாக்கோ யாப்போக்கு நதிக்கு இப்புறத்திலே அவன் அப்படியே நிற்கிறான் அவனுடைய ஆசீர்வாதங்களை ஒதுக்கி வைத்து விடுகிறான் அவனுடைய திறமைகளை ஒதுக்கி வைத்து விடுகிறான் ஆற்றுக்கு அப்புறத்திலே அவனுடைய சம்பாத்தியத்தை அவனுடைய எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்குரிய அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னந்தனியாய் பிள்ளையாய் கேப்பாரற்றவனாய் நாதியற்ற நீசனாய் யாக்கோப்பு நதிக்கு இப்புறத்திலே அவன் தனித்து நிற்கிறான் மகனே மகளே இன்றைக்கு ஆண்டு ஒரு விரும்புகிறது அதுதான் உனக்கு தேவன் அநேக ஆசிர்வாதங்களையும் பொறுப்புகளையும் வேலைகளையும் மாளிகைகளையும் கட்டி கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நீ தன்னந்தனியாய் தேவனுக்கு முன்பாகவா தேவனை சந்திக்க ஆயத்தப்படு தேவனுடைய பாதத்தில் வந்து காத்திருக்க ஆயத்தப்படு தனக்குண்டான யாவற்றையும் அக்கறை படுத்திவிட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அவன் தனித்து இருக்கும் பொழுது ஒரு புருஷன் விடியற்காலம் மட்டும் அவனோடு போராடினான் விடியற் விடியற்காலம் மட்டும் போராடினான் அது எப்படிப்பட்ட போராட்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க சண்டை போட்டாங்கன்னு சொல்லு இந்த வசனத்தை அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அடிபடி சண்டை போடலை அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை தொட்டார் அப்போ அது வர அதுவரை தொடவில்லை நிறைய பேர் போராடின என்ற சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க போராடினார்கள் அது எப்படிப்பட்ட போராட்டம் என்கிறதை பின்பாக தேவனுடைய கிருபையோடு நாம் கற்றுக்கொள்வோம் போராடினார்கள் ஆனால் அவன் முழுவதும் போராடி மேற்கொள்ளாததினாலே அந்த புருஷன் யாக்கோவின் தொடையை தொட்டான் அதனாலே அவன் தொடை விட்டது அப்பொழுது இந்த யாக்கோபு அந்த அந்த புருஷனிடத்திலே அந்த தேவனிடத்திலே கேட்கிறார் என்னை ஆசீர்வதையும் யாருமே இல்லை எல்லாத்தையும் அனுப்பியாச்சு இன்னைக்கு தன்னந்தனியா நிற்கிறார் யார்ட்டையும் மனதின் பாரத்தை சொல்றதுக்கு பயத்தை வியாகுலத்தை சொல்றதுக்கு யாரும் இல்லை இன்னைக்கு தன்னன் தனியாய் அவன் யாக்கோபு நின்று கொண்டு இருக்கிறான் நின்று கொண்டு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஒன்றே ஒன்று என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் நீர் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னை ஆசீர்வதியும் நான் தன்னந்தனியாய் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு முன்பாக பெரிய சவால் இருக்கிறது என்னோடு போராடுகிற மனிதனே நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு தேவை ஆகாரம் அல்ல எனக்கு தேவை பெயர் புகழ் அல்ல எனக்கு தேவை வீடு வாசல் அல்ல எனக்கு தேவை ஆசீர்வாதம் போராடுகிறேன் போராடின சொல்லுகிறான் என்னை ஆசீர்வதி அவன் தெய்வம் என்று அவருக்கு தெரியாது பின்புதான் அவன் அறிந்து கொண்டான் அவர் யார் என்று அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்த கொதிப்பு ஏக்கம் போராட வைத்தது அவன் போராடினான் எப்படி போராடினான் என்கிறதை நாம் பின்பாக நாம் பார்ப்போம் அந்த மனிதன் பார்த்து சொல்கிறான் உன் பெயர் என்ன உன் பெயர் என்ன யாக்கோபு சொல்லுகிறான் நான் எத்தன் நான் நான் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உண்மைதான் ஆனா இன்னைக்கும் அதே யாக்கோபு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நீ தனியாய் அனாதையாய் அழைந்து கொண்டிருந்தாயே அதை நீ ஆண்டு விட திரை சொல் இன்றைக்கு உனக்கு பெயர் புகழ் அனுபவம் அழகு மேன்மை ஆட்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள் அதனால ஆட்களை பார்த்து கொண்டு இருக்கிறாயோ எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேளுங்கள் அவன் சொல்லுகிறான் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் இனி நீ யாக்கோபு அல்ல இனி நீ இஸ்ரவேல் உன் பெயர் மாற்றப்பட்டது சொல்லிவிட்டு சொல்லுகிறான் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே உன் பெயர் மாற்றப்படுவதற்கு இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ரகசியம் நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ள வேண்டும் எதிர்கால பயத்தோடு இருக்கிறவர்களே சவால்களை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கிறவர்களை மாணவ மாணவிகளே நீங்கள் தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயிக்க வேண்டும் மனிதனோட போராடுறதுக்கு முடியாது தேவனோட போராடவும் முடியாது என்ன செய்யலாம் நான் சொல்றேன் தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தவர் யார் சொல்லுங்க தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தவர் யார் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர்தான் ரச்சகராகியேசு கிறிஸ்து அவர்தான் அன்றைக்கு யாக்கோவோடு கூட போராடினார் யாக்கோபு போராடுவதற்கு அவன் எடுத்த ஸ்தோத்திரம் போராட்டம் எது அதுதான் ஜபம் யாக்கோபுடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருந்தது என்கிறதை ஒன்பதாவது வசனத்தில் இருந்து நாம் தியானிக்கிறதற்கு ஆயத்தப்படுவோம்

என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே தேவ பிள்ளைகள் இதில் கவனமாய் கவனிக்க வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் ஒன்று உண்டு உங்களுக்கு தேவன் ஜெபிக்க உங்கள் தகப்பனின் நாமத்தை சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் உங்களுக்கு என்று பக்தி உள்ள தகப்பனை இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார் உங்களுடைய தகப்பன் ஒருவேளை பக்தி பக்திவாதவர்களா இருக்கலாம் தேவனை தேடாதவர்களா இருக்கலாம் அதற்குத்தான் தேவன் தகப்பனாக ஊழியக்காரர்களை தேவன் தந்திருக்கிறார் எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்றவங்க அல்ல சொல்லுங்க அப்போ சொல்லணும் என் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் என் தகப்பனாகிய யாக்கோ ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அப்படி கூப்பிட வேண்டும் ஏன் அவன் எப்படி கூப்பிட்டான் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் என்ன வாசிக்க முடியும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி நான் தேவனாய் இருக்கும்படி அவர் வாக்கு பண்ணினார் யாருக்கு ஆபிரஹாமுக்கு வாக்கு பண்ணினார் நான் உன் சந்ததிக்கு தேவனா இருக்கும்படிக்கு வசிங்க எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் நீ ஒரு அநாதை அல்ல உனக்கு ஒரு அப்பா உண்டு நீ தள்ளப்பட்டவன் அல்ல உனக்கு ஒரு தகப்பன் உண்டு உனக்கு ஆபரகம் உண்டு உனக்கு ஈசாக்கு உண்டு ஈசாக்கோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார் நீ அனாதையாய் துரத்தப்படுவதில்லை ஒருவேளை நீ பயந்து வியாகுலப்பட்டு திகைத்து என்ன நடக்குமோ என்று கலங்கி ஏசா நானூறு பேரோடு வருவதை கண்டு பயந்து போய் நீ இப்பொழுது பயந்து போய் இருக்கிறாய் ஆனால் ஸ்தோத்ரோன் நீ அனாதை அல்ல நீ போகிறவன் அல்ல உன்னை தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர் என்று நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் எதற்கு இந்த துதியின் கோட்டை சபையில் நம்ம ஓடி வந்து கூடி இருக்கிறோம் தேவன் நமக்கு ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறார் ஊழியக்காரனை தேவன் கொடுத்திருக்கிறார் நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பெற்றோர் இல்லை உங்களுக்காக திறப்புல நிற்கக்கூடிய மனிதர்கள் வாக்கு தத்துவம் பெற்றவர்கள் இல்லை அழைக்கப்பட்டவர்கள் இல்லை அதனாலே சோத்ரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு தலைமை போதகர் தகப்பன் அழலிய ரத்தனப்பால் பாஸ்டர் ஐயாவுக்கு கீழே பிள்ளைகளாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம் நம்ம சொல்லலாம் ரத்தனம்பால் பாஸ்டருடைய ரத்தனம்ப என் தகப்பனாகிய ரத்தனம்பாலின் தேவனே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர்கள் இருக்கிற தெய்வீகம் அவர்களுக்குள் இருக்கிற தியாகம் இருக்கிற வைராக்கியம் அவர்கள் பெற்ற வாக்குத்தத்தங்கள் இது எல்லாவற்றும் ஹலலிய நமக்கும் பங்கு உண்டு நாம் எளிதாய் சத்துருவை ஜெயிக்கலாம் பயத்திலிருந்து எளிதாய் வெளியே வரலாம் வியாகுளத்தில் இருந்து வெளியே எளிதாக வரலாம் சவாலை எளிதாக சந்திக்கலாம் ரெண்டில் ஒன்று போனால் பரவாயில்லை என்று சும்மா இருப்பதற்கு அல்ல ரெண்டு பரிவாரங்களையும் காப்பாற்றிக் கொள்ள இதோ உனக்கு என்று ஒரு தகப்பன் உண்டு உண்டு எத்தனை பேர் ஆமேன் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க ஆனாதன வேண்டாம் கையை தட்ட வேண்டாம் நீங்க ஒரு பிள்ளை அலலிய எனக்கு என்று தகப்பன் ஏசு ஒரு ஊழியக்காரரை தந்திருக்கிறார் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி கத்தரை துதியுங்கள் தகப்பன் இல்லாமல் அலையாதீங்க தகப்பன் சில நேரத்தில் கொட்டுவான் வாங்கிக்கோங்க வீட்டில் சில நேரம் விளக்கண்ண கொடுக்கப்படும் வாங்கிக்கோங்க வயிற்றுக்கு நல்லது வாய்க்கு கசப்பா இருக்கும் ஆனா வாங்கிக்கோங்க வயிற்றுக்கு நல்லது வாழ்க்கைக்கு நல்லது ஹோட்டலில் நல்ல ருசியா கிடைக்கும் சபையில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கும் தேவ கிருவைக்குள்ள அடங்கி இருங்க ஸ்தோத்ரா ஆதி பதிமூணு வாசிங்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அதற்கு மேலாக அன்றைக்கு யாக்கோபு தனியாய் தன்னந்தனியாய் ஒரு கல்லை தலையணையாக வைத்து படுத்துக்கொண்டு இருந்தான் அப்பொழுது அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகியும் இங்கேயும் சொல்லுகிறார் யாக்கோப்ட்டு சொல்றாரு யாக்கோபு ஜெபிக்கிறதுக்கு காரணம் உண்டு

வாக்கு பண்ணப்பட்டது அல்லலையா மனைவி மாறே உன்னுடைய கணவருக்கு இது வாக்கு பண்ணப்பட்டது கணவர்களே உங்களுடைய மனைவிக்கு இது வாக்கு பண்ணப்பட்டது அமேன் அதனால பயப்படாதீங்க வாக்கு பண்ணினவர் மாறாதவர் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அலலி அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல அலலி அவர் உன்னை சிங்காசனத்திலே நிறுத்தி உன்னை நிலை நிறுத்தி உன்னை ஆதரவு ஆதரவு செய்கிற சேனைகளின் கத்தராக இருக்கிறார் ஆப்ரஹாமுக்கு அதை சொன்னார் யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி போற நேரத்திலும் அதை சொல்லுகிறார் முப்பத்தொன்னாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய லாபம் சொல்லுகிறோம் உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு உலகம் சொல்லு உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை இருக்கு

என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் போனால் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கணும் போல நீங்க அவங்கள நேசிக்கிறவங்களா இருக்கணும் அவங்க உங்களை பிள்ளைய போல நேசிக்கிறவங்களா இருக்கணும் இது ஆவிக்குரிய உலகம் இந்த சபைக்கு வருகிற எல்லாரையும் ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் ஏ இந்த சபைக்கு தந்திருக்கிறார் தான் அதை வெளிப்படுத்தும்படியாக தேவன் சபைக்கு ஊழியக்காரர்களை தேவன் தந்திருக்கிறார் அதை விசுவாசித்தால் இந்த உலகத்தின் கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பலாம் இந்த உலகத்தின் வஞ்சனைக்கு நீங்கள் தப்பலாம் என்னுடைய தகப்பனாகிய பால் பாஸ்டருடைய தேவனே என்று சொல்லி உரிமையாக அது எளிதாய் வந்ததல்ல நம்முடைய ஜபம் நாட்கள் கொஞ்சம் தான் நம்ம பக்தி கொஞ்சம் நமக்கு வசனம் தெரிஞ்சது கொஞ்சம் வசன அனுபவம் கிடைச்சது கொஞ்சம் ஏதோ எல்லாரும் மாதிரி வாழ்கிறோம் அவ்வளோதான் வசன அனுபவத்துக்குள் வாழ வேண்டும் வசனம் தேவ மனிதர்களை வடிவமைக்கும் ஒரு சாதாரண ஒரு தகப்பனை அவன் தகப்பனாய் பிள்ளைகளை நேசிக்கிறதை விட வசனத்தின்படி உருவாக்கப்பட்ட பின்பு அவன் பிள்ளைகளை நேசிக்கிறது அது மகிமையானதாக இருக்கும் சாதாரண அப்பாவா எல்லாரும் சோர் கொடுப்பாங்க எல்லாரும் படிக்க வைப்பாங்க எல்லாரும் நாங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அது சாதாரண அப்பாவும் அதுதான் ஆனால் இந்த வசனம் ஒரு தகப்பனை உருமாற்றி இருக்கும் பொழுது அந்த தகப்பன் மூலமாக பிள்ளைகளுக்கு மகிமையின் மேல் மகிமையை கிடைக்கிறது பரலோக வாசலை காட்டி கொடுக்க உதவி செய்கிறது பரலோக மகிமையினாலே பிள்ளைகள் வளர்க்கப்படுவதற்கு பரலோக கண்காணிப்பில் வளர்க்கப்படுவதற்கு அந்த தகப்பனை தேவன் வசனத்தினால் உருமாற்றம் செய்கிறார் தேவ நமக்கு கொடுத்திருக்கிற தகப்பன் வசனத்தினால் உருமாற்றம் அடைந்த தகப்பன் மகிமையின் மேல் மகிமை அடைந்த தகப்பன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கத்தர் கொடுத்த கிருப நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார் நீங்கள் ஜபம் பண்ணுகிற விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா பரலோகத்தில் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார் தொடங்கும் என்னைக்கும் அப்பாட்ட வர்ற உணர்வோடு வரணும் சோதரம் அடிதடியோடு வரக்கூடாது சோதரம் பாசத்தோட வரணும் ஜபத்தின் தொடக்கமே பாசம் அமென் சொல்லுங்க யாக்கோவில் ஜபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜபம்னாலே பாசத்தோடு அன்பு தெய்வமே உங்க முகமே அப்படி ஒரு சின்ன பிள்ளை முகம் மாதிரி மாறிடணும் சோதரம் அங்கேயும் வந்து மீசை முறிக்கிட்டு அன்புள்ள பிதாவே அப்படிதான் இருக்கக்கூடாது ஸ்தோதரா ஆண்டு விட்டு போய் ஸ்தோதரன் பிள்ள அப்பாவை பார்த்து பேசுற மாதிரி பேச இதுதான் முதல் அனுபவம் யாக்கோபியுடைய ஜபத்தின் முதல் அனுபவம் இரண்டாவது அதே வசனத்தில் வாசிக்க முடியும் உன் தேசத்துக்கும் உன் இனத்தாருக்கும் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தாவே இவன் ஜபிக்கிறான் ஆண்டவர் சொன்னார் யாக்கோபை பார்த்து உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ திரும்பிப்போ பாவத்தில் திரும்பிப்போ கெட்ட குமாரனை பன்றிக்கு கிடைக்கிற தவுடாவது கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்காதே திரும்பிப்போ நீ ஒரு பிள்ளை பிள்ளைகளானால் சுதந்திரம் பிள்ளைகளை தேவன் வைக்க வேண்டிய இடத்திலே தேவன் வைக்க விரும்புகிறார் அடிமையை போல் அலைந்து கொண்டு ராதபடிக்கு ஸ்தோத்ர பாவத்தில் எங்கேயோ சிக்கிக்கொண்டு ராதபடிக்கு தேவனை விட்டு தூரம் போய் ஒதுங்கி கொண்டு ராதபடிக்கு அப்பா வீட்டில் பிள்ளையாக வர்றதுக்கு ஆயத்தப்படுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்ரம் யாக்கோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் ஸ்தோத்ரம் உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு நீ சொன்னீரே கர்த்தாவே இந்த யாக்கோபுடைய ஜபத்தின் ரெண்டாம் பாகம் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா என்னோடு சொன்னீரே கர்த்தாவே என்னை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னீரே கர்த்தாவே என்னை உயர்த்துவேன்னு சொன்னீரே கர்த்தாவே எனக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீரே கர்த்தாவே வாக்குத்தத்தை மறக்காதீங்க அலுயா ஸ்தோத்ரம் எதை மறந்தாலும் வாக்குத்தத்தை மறக்காதீங்க எனக்கு இதை சொன்னீங்களே நன்மை உண்டாக நினைப்பேன் என்று சொன்னீங்களே அண்டு கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஜபத்தில் அவர் சொன்னதை அலியா உங்கள் வாயினால் சொல்லுங்க சோத்ரா அவர் சொன்னார் உண்மை இப்பொழுது உங்கள் வாயினால் அவர் கேட்க அவருடைய செவி கேட்க நீங்க சொல்லுங்க இதை பரலோகம் ஒத்துக்கொள்ளும் அதை சோத்ரா முழு மனுக்குளமும் ஒத்துக்கொள்ளும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நீங்க ஆண்டு விட்ட திரும்ப சொல்லும்போது பரலோக பரலோகம் அமைதியா இருக்கும் பூலோகத்து எல்லாம் அமைதியா இருக்கும் ஏன்னா அந்த வார்த்தை ஸ்தோத்ரம் காத்துக்கொண்டு இருக்கிறது தேவனுடைய செயலுக்காக எந்த நேரம் என்று தெரியாது ஆனால் அந்த வார்த்தை செத்து போகவில்லை காத்துக்கொண்டு இருக்கிறது ஆமேன் என்று சொல்றவங்க ஆமேன்னு சொல்ற நான் சொன்னது புரிஞ்சுதா வாக்குத்தத்தம் சாகாது அந்த வாக்குத்தத்தை நீங்கள் தேவனிடத்திலே சொல்லும் போது பரலோக அமைதியா இருக்கும் ஸ்தோத்திரம் நீங்க அந்த அந்த வார்த்தையினாலே பரலோகத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் வாக்குத்தத்தத்தினால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையினால் பரலோகத்தையே நீங்கள் மேற்கொள்ளலாம் என்ன அழகு வசனம் பாருங்க சோத்ரன் என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தாவே பாவத்தின் பிடியில தேவன் அறியாம தூரமா இருந்த நேரத்துல கைப்பிடித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தாரு இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தாவே நீர் என்னிடத்தில் சொன்னீங்களே அது மாறாதது அப்படின்னு சொல்லுங்க பரலோகம் அமைதியாகிவிடும் பூலோகமும் அமைதியாகிவிடும் உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்தது இயேசுவின் நாமத்தினால தேவன் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க சந்ததிக்கும் தேவன் எதை சொன்னாரோ அது செய்வார் சபையை தேவன் நிரப்புவேன் என்று சொன்னார் நிரப்புவார் இந்த துதியின் கோட்டையை கலங்கரை விளக்காய் மாற்றுவேன் என்று சொன்னார் மாற்றுவார் இந்த ஊழியத்தை இந்த இந்திய தேசத்துக்கு இந்த ஊழியத்தை தேவன் சாட்சியாய் வைப்பேன் என்று சொன்னார் அவர் செய்வார் அவர் சொல்லி இருக்கிறார் அவர் சொன்ன தான் இவ்வளவு முயற்சிகள் அவர் சொன்னதுனால தான் இவ்வளவு தியாகம் அவர் சொன்னதுனால தான் இவ்வளவு சோத்ரா ஹலலி அர்ப்பணிப்பு சோத்ரா அவர் வார்த்தையில் மாறாதவர் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் சொன்னதை செய்யும் அளவும் ஹலலியா சோத்ரா அவர் உன்னை விட்டு விலகாத தெய்வம் அவர் சொல்லி செய்வார் சோத்ரா அடுத்து அவனுடைய ஜபத்தின் அழகான பாகம் என்னவென்றால் இந்த பாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த பொழுது அவனுடைய முகம் வேறுபட்டு இருந்தது

ஆனால் இவ்வளவு நாளும் உதவியா இருந்த லாபான் முகம் வேறுபட்டது அதை யாக்கோபு காண்கிறான் யாக்கோபு கண்ட உடனே கர்த்தர் சும்மா இருக்கல இவ்வளவு நாளும் சும்மா இருந்தார் பல ஆண்டுகள் கர்த்தர் யாக்கோபோடு ஒன்று பேசாமல் சும்மா இருந்தார் ஆனால் இப்பொழுது லாபானுடைய முகம் வேறுபட்டதை கண்ட உடனே இனிய பிள்ளை இந்த இடத்துல இருக்கக்கூடாது

ஆராதிக்கும் போது தூங்கி வழிந்தாயே உணர்வில்லாமல் ஆராதிச்சாயே ஸ்தோத்திர எதையோ பரிது கொடுத்த ஹலலியோ ஸ்தோத்திர செத்த வீட்டுக்கு வந்தது போல் வந்தாயே இனி அப்படி இராமல் பலிபீடத்துக்கு ஓடு கத்தர் சொல்லுகிறார் அலையிலூயா பலி பரலோக பலிபீடத்துக்கு ஓடு ஸ்தோத்ரா நீ பிள்ளை பிள்ளைகள் என்றால் சுதந்திரம் ஹலலூயா கெட்ட குமாரன் அங்கே பன்றிகளுடைய தவிட்டில் வாஞ்சியா இருந்தான் நிறைய பேர் இன்னைக்கு பண்ணி தவிட்டு மேல வாஞ்சியா இருக்காங்க என்னத்தையாவது கிடைக்குமா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளம் கிடைக்குமா என்னத்தையாவது கிடைக்குமா இல்ல பலிபிடத்துக்கு ஓடு கத்தர் உனக்கென்று ஸ்தோத்திரம் எழுந்தருளின் அந்த இடத்துக்கு ஓடு கிருபாசனத்துக்கு ஓடு ஸ்தோத்திரம் பரலோக தேவன் எழுந்தருளின பரலோக மகிமை நிறைந்த பலிபிடத்துக்கு ஓடு திரும்பு ஆதி பிரதிஷ்டைக்கு ஓடு நீ எந்த இடத்துல வெற்றி எடுக்கப்பட்டாய் அங்கே ஓடு கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்று உன்னை ஆதியிலே எப்படி வழி நடத்தினாரோ அந்த கிருபையின் பிரசன்னத்துக்கு ஓடிவா பலிபிடத்தண்டை நெருங்கு சோத்ர சத்ரு அநேக காரியங்களினால் உன்னை பலிபிடத்தை விட்டு பிரித்து இருக்கிறான் சோத்திரம் பிரிக்கப்பட்ட மகனே இன்றைக்கு ஆண்டவரனோடு கூட பேசுகிறார் ஸ்தோத்திரம் பலிபிடுத்தல் அண்டையிலே இற இழைப்பார்தல் அண்டையிலே தேவ மனிதன் அண்டையிலே சோத்ரம் தேவ கிருபையின் பிரசன்ன தண்டையிலே ஓடு தடை என்று சொல்லாதே இதோ ஜீவனுள்ள தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் சோத்ர நீ ஒரு அநாதை அல்ல நீ ஒரு அநாத அல்ல சோத்ர நீ தோற்று போக அழைக்கப்பட்டவன் அல்ல அல்ல இல்லையா சோத்ர உன்னை எடுத்து வளர்க்கிறதற்கு நீ ஒரு அநாதை அல்ல இவன் ஏன் பிள்ளை இது ஏன் பிள்ளை அநாத பிள்ளை எப்போ எல்லாரும் ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்பாங்க சோத்ரா அல்ல உன் தகப்பன் உன்னை வளர்க்கணும் உன் தாய் உன்னை வளர்க்கணும் மற்றவங்க வளர்க்கிறதுக்கு வேசித்தனத்துக்கு வளர்க்கிறார்கள் உன் பெற்ற தாய் தகப்பன்தான் உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராய் வளர்ப்பான் பத்தாவது வசனம் யாக்கோபுடைய மூன்றாவது ஜெப அனுபவத்தை நாம் வாசிக்க கேட்போம் பத்தாவது வசனம் தேவரீர் காண்பித்த அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் எவ்வளவேனும் பாத்திர நல்ல ஜெபத்தின் மூன்றாவது பகுதி நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது ஆண்டவரே நீர் எனக்கு செய்த எல்லாவற்றுக்கும் நான் தகுதி இல்ல ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருவைக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின உடைய தயவுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்திற்கு அதுலயோ நான் தகுதியற்றவன் ஆண்டவரே இவ்வளவு பெரிய போக்கிசத்தை இவ்வளவு பெரிய சத்தியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தீரே நான் தகுதியற்றவன் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் ரெண்டு வசனம் தெரிஞ்ச உடனே ரெண்டு பிரசங்கம் பண்ணணும் ஓ என்று சொல்லிக் என்று சோதரன் சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே இதை பேசுறதுக்கு நான் தகுதி இல்லாண்டு விட இதை பார்க்கறதுக்கு தகுதி இல்லாண்டு வரேன் இந்த வசனத்தை தொட இந்த வசனத்தை வாசிக்கிற தகுதி இல்லாண்டு வரேன் நான் ஒரு ஏழை பையாண்டு வரேன் நான் ஒரு அநாத பையாண்டு வரேன் நான் தூரத்தில் நின்று ஹலலியா சோதரம் உங்களுடைய வெளிச்சத்தின் அழலியா கொஞ்சத்தை நான் பார்த்துட்டு போகணும் அவ்வளவுக்கு தான் நான் தகுதி என்று தேவனிடத்திலே தாழ்த்துங்கள் தாழ்த்துங்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது நடுங்கி கொண்டு வாருங்கள் ஆண்டு இந்த சமூகத்துக்குள்ளே இந்த மகிமைக்குள்ளே நான் நுழைவதற்கு நான் தகுதியற்றவன் ஆண்டுவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நான் தகுதியற்றவன் ஆண்டுவரே உம்முடைய வார்த்தையை பேச நான் தகுதியற்றவன் ஆண்டுவரே இவ்வளவு பெரிய ரகசியத்தை என்னோடு நீ பேசுகிறதற்கு நான் எல்லாம் தகுதியற்றவன் என்று சொல்லுங்கள் இதோ உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரி தகர்க்கப்படுவான் இதோ உங்களுக்கு முன்பாக இருக்கிற சேனை அல்லது உங்களுக்கு சமாதானத்தின் சேனையாக திரும்பும் ஒரு வசனத்தை வாசிக்க கூட தகுதியற்றவர்கள் நாம் ஆனால் அவருடைய பெரிய கிருபையினால் இந்த சத்தியத்தை அறிய இந்த சத்தியத்தை வாசிக்க இந்த சத்தியத்தை கைக்கொள்ள இந்த சத்தியத்தை நேசிக்க இந்த சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்க ஐயா இது மாதிரி ஒரு கிடைக்குமா தகுதியற்றவர்களுங்க வசனத்தை தெரிஞ்சதுனால நடுங்குகிறேன் வசனம் என்னோடு பேசுகிறது நான் நட்டுங்குகிறேன் வசனத்தை என் மூலமாய் தேவன் பேசுகிறது நான் நடுங்குகிறேன் அண்டவரை நான் தகுதி இல்லை என்று சொல்லுகிறேன் அதைதான் சொன்னான் நீர் எனக்கு பாராட்டினரே தயவு அது எல்லாம் உலக ஆசீர்வாதம் நீர் எனக்கு பாராட்டினரே சத்தியம் அது பரலோக ரகசியம் இங்க பாருங்க அவனுக்கு கிடைச்ச தகுதி எல்லாத்தையும் யாக்கோபுக்கு யாக்கோப்பு நதிக்கு அக்கறையில அப்புறம் அவன் ஒதுக்கி விட்டான் அவன் ஒதுக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிசம் அவனுக்குள்ள இருந்தது அதுதான் சத்தியம் அதுதான் அவன் தேவனை அறிந்தது அதுதான் அவன் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது அதுதான் பரலோகத்தை ஜெயிக்க பண்ணினது அந்த மனுஷனை அல்லது தேவனையும் மனுஷனையும் போராடி ஜெயிக்கிறதற்கு அவனுக்குள் தேவன் கொடுத்த சத்தியம் சத்தியத்தை கை கொள்ளுங்க சத்தியம் அந்த சபையில் கிடைக்கலன்னா வேற சபைக்கு போங்க சத்தியம் இங்கு கடைஞ்சி கிடைச்சதுன்னா பிச்சைக்காரனை அவங்க வாசல்ல உட்கார்ந்தாலும் பரவாயில்ல சத்தியத்தை கேட்டுட்டு போங்க பரலோகத்தில் நீங்க ஐஸ்வர்யவானாக இருப்பீங்க சத்தியம் வீணா போவதில்லை யாக்கோபு பாருங்க நான் ஆண்டு கேட்ட ஆண்டு இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் என்னன்னு நானும் கேட்டுட்டே இருந்தேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை இப்போ சொல்லுறாரு அலலுயா அலலுயா ஸ்தோத்திரம் அவன் அலலுயா தெய்வத்தையும் சோத்திரம் மனிதனையும் மேற்கொள்வதற்கு அவனுக்குள் இருந்தது சத்தியம் சத்தியம் அவன் அழகா சொல்றான் பாருங்க சோத்திரன் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் சோத்திரம் ஒரு பரிவாரம் தான் நான் எதிர்பார்த்தேன் ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு ரெண்டு பரிவாரம் தந்தீரே நான் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணினீரே சோத்ர ஆண்டபுரம் கூடவே இருந்து அவன் பக்கத்துல தான் மழை பெய்யும் அவன் பக்கத்துல தான் ஆசீர்வாதம் கொட்டும் அவன் எந்த இடத்துல இருக்கானோ அங்கே நன்மை இருக்கும் அவன் இருக்கிற வீட்டு சுற்றி தான் உயர்வு இருக்கும் அப்படி ஆசீர்வித்தான் அவ்வளவு தயவு யாக்கோப் மேலே அது மட்டுமல்ல சோத்ரா அவனுக்குள்ளே சத்தியம் இருந்தது தெய்வத்தை அறிந்திருந்தான் ஆப்ரஹாம் அறிந்த தெய்வத்தை இவன் அறிந்திருந்தான் ஈசாக்கு பயத்தோடு சேவித்து அந்த தெய்வத்தை இவன் அறிந்திருந்தான் அவனுடைய சத்தியம் அழலு அவனை ஜெயிக்க பண்ணினது போராடி ஜெயிக்க பண்ணினது அழலு போராட்டத்துக்குள் கடந்து போகிற மகனே மகளே இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமா அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கத்தருடைய சமூகத்தில் இருந்து கத்தராகிய ஆண்டவரே நீர் என்ன இதுவரைக்கும் கொண்டு வந்து தாவீது சொல்லுகிறான் கத்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர் நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் ஜபத்தில் இது அவசியங்க நான் தகுதி இல்லாண்டு சமூகத்தில் நிற்க தகுதி இல்லாண்டவர உங்க சமூகத்தில் முழங்கால் படியிட தகுதி இல்லை உங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட தகுதி இல்லை என்னை தகுதிப்படுத்தினவர் நீர் தான் இதோ உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஜபத்தில் தன்னை தாழ்த்தினதினாலே

இருந்து நான் போகும்போது வெறும் என்கிட்ட என்கிட்ட ஒரே ஒரு கோல் தான் இருந்தது ஆனா இப்பொழுதோ எனக்கு ரெண்டு பரிவாரங்களையும் தந்தீர் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஜபத்தில் நினைக்க வேண்டும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் ஸ்தோத்ரம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்கள் இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு பலன் 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 ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தின் முதல் பாகம் என்ன பலன் ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன ஐஸ்வர்யம் நிறைய பேர் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்பாங்க ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் முதலாவது கொடுப்பது பலன் நிறைய பேர் வீடு கேட்பாங்க சோதரா வீட்டிற்கு இடத்தையும் அந்த இடத்துல நல்ல ஸ்தோத்திரம் தண்ணீர் உள்ள இடத்தையும் நல்ல அஸ்திபாரம் உள்ள இடத்தையும் அந்த பகுதியவே தேவன் சுத்திகரித்து தேவன் கொடுப்பார் தேவன் முதலாவது பலனை கொடுக்கிறார் இரண்டாவது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை ஆசிர்வதிக்கிறார் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்தாவது வசனம் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் பெரியவனாக்கும் எப்பொழுது காருயத்தினால முதலாவது தேவன் ஒரு மனிதனுக்கு காரூயத்தை கொடுக்கிறார் அது முதல் ஆசீர்வாதம் இரண்டாவது அவனை பெரியவனாக்குகிறார் அது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சொல்றீங்களா சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறு வாசியங்கள் மலை குளம் நிறைய பேருக்கு மலை ஆசிர்வாதம் பொழிந்துகிட்டே இருக்குது பணம் கொட்டிட்டே இருக்குது ஆனால் எங்க போகுதுன்னே தெரில அல்ல ஆண்டவர் உனக்கு மலையை வரிசிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை குளங்களை வெட்ட சொல்லுவார் பணத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி திட்டத்தை கொடுப்பார் நிறைய பேருக்கு பணத்தை வச்சுட்டு இப்ப என்ன செய்யணும் தெரியலூயா சோத்ரா பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காத்திருக்கிற மகனே நன்மைக்காக காத்திருக்கிற மகளே குளத்தை வெட்டு குளத்தை வெட்டுறதுக்கு தேவன் பலனை தருவார் சோத்ரா திட்டம் பண்ணு தேவன் பலனை தருவார் ரெட்டிப்பான நன்மையை தர விரும்புகிறார் ஆமீன் என்று சொல்லி கத்திர மயமைப்படுத்துவோம் யோபு 42ஆம் அதிகாரம் 12வது வசனம் கர்த்தர் யோபின் முன்னிலமே பார்க்கிலும் அவன் பின்னிலமே ஆசீர்வதித்தார் ஆமென் அவன் முன்னிலமே காட்டிலும் அவனுடைய பின்னிலமே தேவன் ஆசீர்வதித்தார் அதனாலே அவன் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றான் ரெண்டு படகு நிரம்பத்தக்கதாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் தேவனுடைய கிருபை இந்த நாளிலே ஹalleluya ஸ்தோத்திரம் நம் மேல் வந்து இறங்குகிறது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் சௌதரகால இல்லையா உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் சபைக்குரிய ஆசீர்வாதமும் ரெண்டும் வேணும் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க நிறைய பேருடைய திறமை உலகத்தில் ரொம்ப பிரகாசிக்குது சபையில் அவங்களுடைய திறமைகள் அவங்களுடைய ஞானம் அவங்களுடைய ஐஸ்வர்யம் சபையில் ரொம்ப பழிக்க மாட்டேங்குது சும்மா வந்துட்டு போறாங்க அவ்வளோதான் அப்படி இருக்கக்கூடாது உங்களுடைய திறமை உலகத்தில் எப்படி சிறப்பாக இருக்குதோ அதே போல சபையிலும் உங்களுடைய திறமைகள் மூலமாக தேவனை ஆராதிக்க வேண்டும் தேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் சபை ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் பாஸ்டர் வீட்டுக்கு வரணுமேன்னு சொல்லி நீங்க எதிரப கூடாது நீங்க வரணும் ஊழியக்காரனை தேடி வரணும் தேவ సన్నిதானத்துக்கு ஓடி வரணும் ஊழியக்காரிடத்தில் நேரம் எடுத்து ஜெபித்து ஆலோசனை பெற்றிக்கொள்ளணும் ஆண்டவரே நான் தேவ சபையிலே சிறந்தவனாக இருக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்து ஊழியக்காரர்கள் இடத்துல ஆலோசனை கேட்க வேண்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி அல்லேலூயா சத்ராவனுடைய ஜெபத்திலே நான்காவது பகுதி ஐந்தாவது பகுதி பதினோராவது வசனத்தை வாசிங்க என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் இருக்கிறேன் இப்பதான் சொல்றான் ஐந்தாவது பாகத்துல தான் அவனுடைய ஒரிஜினல் ஜபத்தை வெளியிடுகிறான் அவனுடைய ஒரிஜினல் ஜபத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி முதலாவது பிதாக்களின் தேவனை மகிமைப்படுத்தினான் ரெண்டாவது அவன் வாக்கு தத்தத்தை சொல்லி கத்தர் எனக்கு இந்த வாக்கு தத்துவம் எல்லாம் சொல்லீரே என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தினான் மூன்றாவது நான் அல்ல நான் தகுதியற்றவன் நீர் என்னை ஆசீர்வதித்ததுக்கு நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தினான் நான்காவது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுக்கு முன்பாக வர்ணித்தான் அலையிலுய மறைக்காம எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் ரெண்டு பரிவாரத்தை எனக்கு நான் உடையவனாக இருக்கிறேன் என்னை இவ்வளவு நீர் ஆசீர்வதித்திரே என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்து ஐந்தாவது ஸ்டெப்ல தான் அவனுடைய ஜபத்தை கொண்டு வருகிறான் அவனுடைய விண்ணப்பத்தை கொண்டு வருகிறான் அவனுடைய பயத்தை கொண்டு வருகிறான் அவனுடைய தேவையை அந்த இடத்துல தான் கொண்டு வருகிறான் இப்பொழுது மீண்டும் பதினோராவது வசன வாசிங்க என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்னை தப்புவியும் அவன் வந்து அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே வருவிக்கும் ஆனாலும் ஸ்தோத்திரம் இவன் பயந்து போய் தேவனுக்கு முன்பாக நான் பயந்து நீர் சொன்னதை நிறைவேற்ற நான் இப்பொழுது ஆர்வமா இருக்கிறேன் ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நான் ஆயத்தம் ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் அநேக விசுவாசிகள் பயத்தினால் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள் சுய புத்தியின் மேல் சாய்கிறார்கள் தன்னுடைய ஆஸ்திகளை ரெண்டாய் பிரித்து ஒன்றை எடுத்துக்கொண்டு போனாலும் அழித்து விட்டாலும் மீதியாவது மிஞ்சுமே என்று சொல்லி பயத்தினால் சுயபுத்தியின் மேல் சாய்கிறார்கள் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க ஒன்றையும் இழந்து போவதில்லை உங்களுடைய இருக்கிற மூடியை கூட தேவன் எண்ணி வைத்திருக்கிறார் உண்மை உள்ளவர் நீ ஆண்டு என்ன பயப்படுகிறாய் என்று ஆண்டு சொல் எதை குறித்து கவலைப்படுகிறாய் என்று ஆண்டு சொல் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்வது என்னுடைய பிசினஸ் இப்படி முழுவதுமாய் அழிந்து என்று நினைக்கிற மகனே மகளே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலையோடு இருக்கிற மகனே மகளே உன் பயத்தை ஆண்டவரிடத்திலே சொல் இப்பொழுது ஆண்டவர் உனக்கு சகாயராய் இறங்குவார் கத்தர் உன்னுடைய ஜபத்தை கேட்டு என்று பதில் ஜீவனுள்ள கத்தராய் இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லும் அல்ல மண்ணும் அல்ல அவர் இருக்கிறார் அவர் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் அவரை சேவிக்கிற யாவரும் அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் அவர் சமீபமாய் பெற்றிருக்கிறார்கள் அவனுடைய ஜப குறிப்பை ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான் ஆறாவது செய்கிற ஜபம் தான் ரொம்ப முக்கியமானது அது ஒரு தீர்க்கத்தரசன ஜபம் அது ஒரு தெய்வீகமான ஜபம் வாசிங்கள் தேவரீரோ நான் உனக்கு மையாகவே நன்மை செய்து தேவரீரோ இப்ப சொல்றான் யாக்கோபு தேவனை பார்த்து சொல்லுற தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் சொன்னீரே என்றான் ஆண்டவர் என்ன யாக்கோ பிட்டியா இது சொன்னாரு பைபிள் எந்த ஆதாரம் இருக்கா இவன் பொய் சொல்றானா பொய் சொன்னானா இவன் பொய் சொல்லலை இவன் ஆண்டவர் தண்டவர் வாசிங்க தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்பண்ணவும் பெருக பண்ணுவேன்னு பார்த்து ஆண்டவர் சொல்லல ஆனா இவனுக்குடைய தாத்தா ஆப்ரஹாம் ஆபிரஹாமுக்கு தேவன் சாட்சியா சொன்ன இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசன ஆதியாக வாசிங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி ஆபிரகாமை பார்த்து கத்த சொல்லுகிறார் பாருங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக யார்கிட்ட சொல்றாரு ஆபிரகாம் சொல்றாரு ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபு தனக்கு சொன்னதாக அவன் சொல்லுகிறான் என்றால் என்ன அர்த்தம் ஆப்ரஹாமின் ரத்தம் இவனுக்குள்ள பேசுது ஆமேன்னு சொன்னீங்களா புரிஞ்சுதா இவன் தாண்டவர் சொல்லல இவன் பொய்யும் சொல்லல ஆனால் ஆப்ரஹாமின் ரத்தத்தில் பிறந்த யாக்கோபு இவனுக்குள்ள ஆப்ரஹாமின் ரத்தம் ஓடுது அதனால அவன் சொல்றான் ஆப்ரஹாமுக்கு சொன்ன வாக்கு தத்தம் யாக்கோபாகிய இவனுக்கும் உரியது என்று இவனுடைய ரத்தம் சொன்னது இந்த இரத்த சொன்னதினாலே அவன் தேவனை பார்த்து சொன்னான் அதுக்கப்புறம் அவன் ஜெபிக்கல அதுக்கப்புறம் அவனுக்கு பதில் தான் கிடைத்தது ஆமேன் என்று சொல்லுங்க ஆமேன் உன் தகப்பனின் ரத்தம் உனக்குள் இருந்து ஜெபிக்க வேண்டும் பேச வேண்டும் ஆயத்தமா ஆயத்தமா உன் தகப்பனின் ரத்தம் உன்னிடத்தில் இருந்து பேசுமா உன் தகப்பன் ஊழியக்காரன் ரத்தனம் பால் பாஸ்டர் அவங்க அவங்க ஜெபித்த ஜபம் அவங்களுக்கு கிடைச்ச வாக்கு தத்தத்தை நீங்க சொல்றதுக்கு அவங்க ரத்தத்தில் கலந்து இருக்கிறீங்களா ஆவிக்குரிய ஊழியம் என்றால் ஸ்தோத்திரம் ஒரு குடும்பத்தின் அனுபவம் குடும்பமாக இருக்கணும் லாபமோ நஷ்டமோ ஒரு நாள் குடும்பத்தில் கொண்டாட்டம் இருக்கும் கொண்டாட்டத்தில் டங்கு டங்குன்னு ஆடிட்டு திண்டாட்டம் வரும்போது ஊரக்கான ஓட ஓடுறது அது ஒரு அது ஒரு நல்ல வாழ்க்கையா தெய்வஜனமே ஆவிக்குரிய குடும்பத்தில் வந்திருக்கிறோம் ஏதோ கூட்டத்தில் வந்துட்டு பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமே சமாதானத்தோடையே போக கடவோம் நீங்களும் சமாதானத்தோட இங்கிட்டு போங்க நாங்கள் அங்கிட்டு போகிறோம் இதுக்கல்ல நம்ம ஒரே குடும்பம் நான் உங்கள்கிட்ட பேசலைனாலும் ஸ்தோத்ரா இந்த ரத்தம் உங்களோட கூட பேசும் நீங்க என்கிட்ட பேசலனாலும் உங்க ரத்தம் எங்களோட பேசும் உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் திறப்பில நிற்கிறது தான் சபை நீங்க கண்ணீர் வடிக்கும் போது எங்களுடைய இருதயம் தவிக்கும் நிறைய நேரத்துல நல்ல சாப்பாடு இருக்கும் எல்லாம் இருந்தாலும் மனதின் ஆழத்துல ஒரு துக்கம் தெய்வ ஜனங்கள் படுற கஷ்டம் எங்க மனதுக்குள்ள ஆழத்தில் தவிக்குது ஸ்தோத்ரா இது வாயில் சொல்லவோ இதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு இந்த பூமியில் வேறு எந்த சிஸ்டமும் இல்லை ஆனால் பரலோகம் அதை மறக்காது இது எல்லாம் பரலோகம் எண்ணி வச்சிருக்குது ஸ்தோத்ரா நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற அன்பு பாசம் ஸ்தோத்ரா அந்த ஆலை லூயா ஸ்தோத்ரம் ஒரு குடும்பம் என்கிற ஒரு உணர்வு நீங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் நீங்கள் போது தான் எங்களுக்கு இழைப்பாரு நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்கும்போது தான் எங்களுக்கு இழைப்பாரு பொய் சொல்லலை இது பரலோகம் சாட்சியாக பேசுகிறேன் பரலோகம் சாட்சியாக பேசுகிறேன் எங்களுக்குன்னு எந்த ஒரு குறையும் ஆண்டு வைக்கலை ஆனால் ஜனங்கள் படுற வேதனை ஜனங்கள் படுற கண்ணீர் ஒரு அவையமும் பாடுபட்டால் எல்லா அவையுமும் சேர்ந்து பாடுபடணும் மகனே மகளே இது ஆவிக்குரிய சபை நிறைய நேரத்தில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து உட்காந்து தடவிக்கிட்டு இருப்பாங்க நான் வேண்டான்னு சொல்லலை அந்த காலமும் எங்களுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும் ஸ்தோத்ரா அது வேணால் ஒரு அதை நான் குறை சொல்லலை ஆனால் பலிபீடத்தில் உங்களுடைய ஒவ்வொரு வேதனைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு தோல்விக்கும் உங்களுடைய ஒவ்வொரு குறைவுக்கும் இந்த பலிபீடம் தேவனுக்கு முன்பாக தத்தளித்து கொண்டு இருக்கிறது தத்தளித்து கொண்டு இருக்கிறது இங்கே தகப்பனின் இருதயம் இருக்கிறது இங்கே உங்களை பெற்ற தகப்பனின் இருதயம் இருக்கிறது நானல்ல உங்கள் பிள்ளைங்க கூட நாளைக்கு இதே இடத்துல வந்தாலும் அதே தகப்பனின் இருதயத்தோடு தான் இந்த இடத்திலே ஊழியம் செய்ய முடியும் ஏனென்றால் இங்கே தகப்பனின் இருதயம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது நீங்க சொல்லலாம் என் தகப்பனுக்கு நீர் சொன்னீரே என் தகப்பனுக்கு நீர் சொன்னீரே எனக்கு விசாலமான இடத்தை தருவேன் என்று சொன்னீரே உன்னை ஆளை பண்ணுவேன் என்று சொன்னீரே வாக்குத்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம் எனக்கு சொன்னீங்களே ஆண்டவரேன்னு சொல்லலாம் அத்தனை வாக்குத்தத்தமும் இங்கே இருக்கிற தகப்பனின் இருதயம் பெற்று இருக்கிறது நீங்கள் ஆனால் அதை இல்லை சோத்ரா நான் இவங்க உங்களுக்கு நேராக கரங்களை நீட்டுறேன் ஒரு அடையாளமாக அதே மாதிரி ஒரு கரம் உங்கள் பக்கமாக நீட்டப்படுது உங்கள் கையை பிடிக்குது இது நிக்சனுடைய கையல்ல எந்த மனுஷனுடைய கையல்ல பரலோக தகப்பனுடைய கை தகப்பனுடைய கை உங்கள் கையை பிடிக்குது உங்க கையை பிடித்து உங்களை அற்புதமாக நடத்தும் வாழாக்காமல் உன்னை தலையாக்குகிறவர் கீழாக்காமல் உன்னை மேலாக்குகிறவர் சத்துருவின் சதிகளை முறியடிக்கத்தக்கதாய் இதோ உன்னை ஜெயிக்க பண்ணுகிறவர் ஜெய கிறிஸ்து ஜெய உன் கையை பிடிச்சிருப்பார் ஹலலுயா யாரும் உனக்கு உதவி தேவையில்லை ஏசு அப்பா உனக்கு உதவியா இருப்பார் அலலுயா பரலோகம் உனக்கு உதவியா இருக்கும் இங்கே தகப்பனின் இருதயம் உனக்கு உதவியா இருக்கும்